வணக்கம், நான் உங்கள் ஆனந்தி. வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல்ட். நான் இன்றைக்கி செய்ய போகக்கூடிய ரெசிபி பிச்சி போட்ட கோழி பொடிமாஸ். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு எலும்பு இல்லாத சிக்கன் துண்டு 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன். அடுத்து குக்கரில் சிக்கன் துண்டுகளை சேர்த்து தேவையான அளவு தண்ணீர், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்து குக்கரை மூடி போட்டு நல்லா சிக்கன் துண்டுகளை வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் தேவையான அளவு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்து, எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 6 வத்தல் மிளகாயை 2 கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். தேவையான அளவு கறிவேப்பிலை. கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது 1/2 கப். இஞ்சி பூண்டு விழுது நல்லா பொன்னிறமாக வர்றது வரைக்கும் இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. 4 பச்சை மிளகாயை 2 கீரி சேர்த்துருக்கிறேன். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து 4 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருங்க. பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்றது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 நாட்டு தக்காளியை பொடிதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். தக்காளியும் நல்லா வதங்கணும். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து வேக வச்சு வச்சுருந்த சிக்கனை இந்த மாதிரி பிரித்து எடுத்துருங்க. பிதிர்த்த சிக்கன் துண்டுகளை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன். மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். சிக்கன் வேக வச்சு வச்சுருந்த தண்ணியை இது கூட சேர்த்துடலாம். அடுத்து இந்த சிக்கன் தண்ணி வத்துற வரைக்கும் கடாயை மூடி போட்டு வச்சிடலாம். தண்ணி எல்லாம் நல்லா வத்தியிருக்கு. மூடியை திறந்து பார்க்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம் ஆக்கிட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்ல மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், பிச்சு போட்ட கோழி பொடிமாஸ் சூப்பராக ரெடியாகிருக்கு. கடைசியாக கொத்தமல்லி இலை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருங்க. பார்க்குறதுக்கே செம சூப்பராக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் வாட்சிங்.